சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிம்மராசி நேயர்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா நான்கு கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். சனி, குரு, ராகு, கேது, இந்த கிரகங்களுடைய ஒரு பெயர்ச்சி அப்படின்றது வந்து இருக்கின்றது. ஏன்னா ஒரே மாதத்திலே வந்து நான்கு கிரகங்கள் பயிற்சி ஆகிறது அப்படின்றது வந்து ஸோ மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதுவும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இது வந்து முறையான சனி பயிற்சியால் அதிசார சனி பயிற்சி. அதாவது தற்பொழுது மகர ராசியில் இருக்கும் சனி பகவான் பார்த்திங்கன்னா இப்போ அதிசாரமாக, அதாவது 75 நாட்கள் மட்டும்தான் கும்பராசிக்கு வந்து அதிசாரமாக செல்கின்றார். ஸோ முறையான சனி பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா, வருகின்ற 2023 ஆண்டு ஜனவரி மாதம் அப்படின்றது தான் சனி பகவானுடைய முறையான பயிற்சி. ராகு கேதுக்களுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா ஏப்ரல் 12 தேதியும் ஏப்ரல் 13 தேதி பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பயிற்சியும் நடக்குது. இந்த நான்குமே வருட கிரகங்கள் அப்படின்றது மட்டும் அல்லாது, இந்த நான்கு முக்கிய கிரகங்களுடைய கோச்சார பலன்கள் மற்றும் அவரவர்களுடைய ஜாதகத்தில் ஒரு சில கிரகங்களுடைய தசாபுக்தியில் நடக்கும். அதற்கேற்றவாறு இந்த பலன்கள் வந்து சிம்மராசினியர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சிம்மராசினியர்கள் பார்த்திங்கன்னா பொதுவாகவே வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியும் வந்து நீங்கள் அனுபவித்து ரசித்து வாழ்வதில் மிகவும் வந்து ஈடுபாடு கொண்டவர்கள். ஸோ எதை வேணும்னாலும் செஞ்சிட முடியும் அப்படின்ற நம்பிக்கை கொண்டவர்கள். அதனால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் அப்படின்றத பற்றியும் கவலைப்படாமல் தான் எடுக்கும் முடிவுகளில் மாறாமல் இருப்பவர்கள் தான் இந்த சிம்மராசினியர்கள். சிம்மராசியில் பார்த்திங்கன்னா மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரம், அதாவது மகம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள், பூரம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள், உத்திரம் நட்சத்திரத்தின் முதல் பாதம். சிம்மராசியில் பிறப்பவர்கள் கேதுவின் திசையிலோ, சுக்கிரனின் திசையிலோ அல்லது சூரியனின் திசையிலோ பிறந்தவர்களாக இருப்பீர்கள். இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டில் இருந்த கேது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டிற்கும், இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10 வீட்டில் இருக்கும் ராகு உங்களுடைய ராசிக்கு 9 இடம், அதுவும் இல்லாமல் குரு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8, சனி பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7 இடத்தில், அது ஏப்ரல் 29 தேதி 7 இடத்தில் அதிசார சனி பயிற்சியாக சஞ்சாரம் செய்கிறார்கள். பார்த்திங்கன்னா 7 இடத்துல சனியும், 8 இடத்துல பார்த்திங்கன்னா குரு பகவானும், 9 இடத்துல ராகுவின் சஞ்சாரம் அப்படின்றதும் வந்து சிம்மராசினியர்களுக்கு வந்திருக்கிறது. அதே மாதிரி 3 இடத்தில் கேதுவின் சஞ்சாரம். பொதுவாக இந்த நான்கு கிரகங்களுடைய சஞ்சாரம் அப்படின்றத வைத்து பார்க்கக்குள்ள சிம்மராசினியர்களுக்கு ஒரு 60% ஒரு நன்மையான பலன்கள், 40% கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பலன்கள் அப்படின்றது வந்திருக்கிறது. ஸோ 7 இடத்தில் சனியின் சஞ்சாரம், 7 இடத்தில் சனியின் சஞ்சாரம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அது ஆட்சி பெற்ற ஒரு சனி பகவானுடைய சஞ்சாரம். ஸோ 7 இடம் அப்படின்றது இந்த கலத்திரஸ்தானம், நண்பர்கள் பற்றிய விஷயம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூட்டு தொழிலை பற்றிய விஷயம், இதெல்லாமே வந்து சொல்வோம். முக்கியமாக வந்து சிம்மராசினியர்கள் வேலையை வந்து இழந்திருப்பீங்க. கடந்த 2.5 வருடங்களில் வேலையில் அதிகப்படியான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வந்து போயிட்டுருக்கும், வேலை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தொடர்ச்சியான ஒரு வேலை அப்படின்றது வந்து இருக்காது. இந்த காலகட்டத்தில் வேலையில், அதாவது இதுவரைக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த தடைகள் அப்படின்றது வந்து சிம்மராசினியர்களுக்கு வந்து விலகும். பட் 7 இடத்துல இந்த சனி பகவானுடைய சஞ்சாரம், கணவன் மனைவி ஒற்றுமை, கணவன் மனைவி புரிதல், இதில் வந்து மிகவும் வந்து சிம்மராசினியர்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நண்பர்கள்கிட்ட பழகக்குள்ளே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா தேவையற்ற ஒரு வீண் விவாதங்களோ இல்லை தேவையற்ற ஒரு வீண் சந்தேகங்கள், தேவையற்ற ஒரு வீண் பழிகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வந்து உருவாகும். ஸோ அதனால் புதிய ஒரு நட்புகள் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அவர்கள்கிட்ட ஜாக்கிரதையாக பழகிறது அப்படின்றது வந்து நல்லது. அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சில மன சஞ்சலங்கள் உருவாகும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு லாபம் அப்படின்றது வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இழுபறி நிலையை தரும். பட் இருந்தாலும் தொடர் முயற்சி அப்படின்றது சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து வெற்றி வாய்ப்பை வந்து ஈட்டு தரும். ஸோ 8 இடத்துல இந்த குருவின் சஞ்சாரத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ 8 இடம் சொல்லக்கூடிய 8 இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம், ஆயுள் ஸ்தானம், அதே மாதிரி விபத்துகளை பற்றி சொல்லக்கூடிய இடம், பிரச்சனை, அவமானம், இது எல்லா விஷயங்களையுமே வந்து சொல்லக்கூடியது இந்த 8 பாவம் தான். ஸோ அந்த 8 பாவத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் குருவின் சஞ்சாரம் அப்படின்றது வந்து இருக்கிறது. ஸோ லாட்ரி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு சிலருடைய சொத்துக்களுக்கு வாரிசுகள் இல்லாத பொழுது சில சொத்துக்கள் வந்து
அதாவது தெரிந்த நபருக்கோ நண்பர்களுக்கோ இல்லை மற்ற உறவினர்களுக்கோ வந்து சேரக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது வந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வாரிசுகள் இல்லாத சொத்திற்கு வந்து இந்த சிம்மராசி நேயர்கள் உங்களுக்கு தெரிந்த நபராக இருக்கலாம் இல்லது உறவினராக இருக்கலாம் அவர்களுடைய சொத்துக்கு நீங்கள் வந்து உரிமையாகக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்படலாம். ஸோ இந்த குரு வந்து எட்டாம் இடத்துல இருக்கக்குள்ள ஒரு திடீர் அதிர்ஷ்டம் சொத்து விஷயங்கள் சம்பந்தப்பட்டதில், அதாவது வாரிசுகள் இல்லாத சொத்துக்களுக்கு உரிமையாளராக ஆகக்கூடிய நிலை அப்படின்றதும் வந்து சிம்மராசினியர்களுக்கு வந்து உண்டு. ஸோ ஆயுள் பலம் அப்படின்றது வந்து கூடும். இதுவரைக்கும் ஆயுளை பற்றி இருந்து வந்த பயம் சிம்மராசினியர்களுக்கு வந்து மறையும். ஸோ குரு பகவானுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் பண வகையிலும் சொத்து வகையிலும் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஆயுள் பற்றிய பிரச்சனைகள் அப்படின்றது வந்து மறையும். அதை நீண்ட நெடுந்தூர பிரயாணங்கள், அதாவது வெளிநாட்டு பயணங்களுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அதற்கு உண்டான காலகட்டம் அதற்குண்டான முயற்சிகள் வேலை விஷயமாகவோ இல்லை தொழில் விஷயமாகவோ அல்லது படிப்பு விஷயமாகவோ நீங்கள் வந்து வெளிநாடுகளில் வெளியூர்களுக்கு செல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டம் அப்படின்றது சிம்மராசினியர்களுக்கு வந்து உகந்த காலகட்டமாக வந்து அமைகின்றது. ஸோ மூன்றாம் இடத்தில் கேதுவின் சஞ்சாரம், உங்களுடைய முயற்சிகள் வந்து பெருகக்கூடிய ஒரு நிலை. எல்லா ஒரு காரியங்களிலும் தடையாக இருந்த இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய அதாவது வீடு நிறைய மாறியிருப்பீங்க. ஸோ வீட்டில் நீங்கள் குடியிருக்க வீட்டில் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய சொந்த வீட்டிலேயே அடிக்கடி வீட்டில் வந்து ஒரு சில பழுதுகள் இல்லை வீட்டில் எப்பயுமே வந்து அக்கம் பக்கம் இருக்கிறவர்களால் ஒரு தொல்லைகள் ஏற்படுவது அவர்களோட பிரச்சனைகள் ஏற்படுவது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் வந்து அது மறையக்கூடிய நிலை அப்படின்றது வந்து இருக்கிறது. ஸோ எடுத்த காரியங்களில் வந்து அதிகப்படியான ஒரு முயற்சியை வந்து உருவாக்கி தருவார் கேது. எதுலேயுமே வந்து போராடக்கூடிய ஒரு மன உறுதியையும் வந்து மூன்றாம் இடத்தில் இருக்கும் கேது பகவான் உங்களுக்கு தருவார். அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் ராகு ஆன்மீக பிரயாணங்களை உருவாக்கி தருவது, அதே மாதிரி ஆன்மீக நாட்டங்களை உருவாக்கி தருவது, உங்களுடைய குருவின் ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு கிடைக்க செய்வது, இதெல்லாம் வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் ராகு செய்வார். அதே மாதிரி மேல் படிப்புக்கான முயற்சிகளை நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆராய்ச்சி சம்பந்தமான ஒரு கல்விகளில் ஈடுபட்டு உள்ள மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல காலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஆராய்ச்சி மனப்போக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா ராகு கேதுகளுக்கு ரொம்ப அதிகம். ஸோ அந்த வகையில் ராகு வந்து இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்குள்ள ஸோ புதிய கண்டுபிடிப்புகளை வந்து மாணவர்களுக்கு வந்து உருவாக்கி தருவார். அந்த மாணவர்கள் அந்த துறையில் முதலிடத்தில் வருவதற்கு ராகு பகவான் வந்து துணை புரிவார். அதனால் வந்து கல்வியில் இருக்கிறவங்களுக்கும் அதாவது உயர்கல்வியில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையை வந்து உருவாக்கி தருவார் ராகு. இதெல்லாம் வந்து இல்லாமல் சிம்மராசினியர்கள் பார்த்திங்கன்னா அதாவது கேதுவின் திசையிலோ சுக்கர திசையிலோ அல்லது சூரிய திசையிலோ பிறந்தவர்களாக இருப்பீர்கள். ஒரு இளமை காலங்களில் பார்த்திங்கன்னா தான் சுக்கர திசை அப்படின்றது வந்து சிம்மராசினியர்களுக்கு வந்திருக்கும். அதுவும் இல்லாமல் ஓரளவு பார்த்திங்கன்னா மிடில் ஏஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனுடைய திசை, சந்திரனுடைய திசை அல்லது செவ்வாயனுடைய திசை, அடுத்து பார்த்திங்கன்னா ராகுவின் திசை, குருவின் திசை இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வயது வித்தியாசங்களை பொறுத்து இந்த கிரகங்களுடைய திசைகள் அப்படின்றது வந்து நடக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த மிடில் ஏஜ், அதாவது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 25-30 வயதுக்குள்ளே சூரியனோட திசை நடக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சூரியனோட திசையில் நீங்கள் அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணுறது இல்லை ஒரு உயர் பதவிகளுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறது இதெல்லாம் வந்து சிம்மராசினியர்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சந்திரனோட திசையில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ அதாவது இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள் நல்ல வலுவாக இருக்கும் அமைப்பில் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அதே மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட தொழில்களில் வந்து உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும். சந்திரன் வந்து நல்லா இருக்கக்குள்ளே ஒரு மனோதிடத்தோடு நீங்கள் எடுத்த காரியங்களை வந்து செஞ்சிட்ருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் வலிமை இழந்து 6, 8, 12 இடங்களில் மறைந்திருக்கக்குள்ள முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த 8, 12 இடங்களில் மறைந்திருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா மனோசஞ்சலம் அப்படின்றது வந்து அதிகமாகவே இருக்கும். அதுவும் இந்த சந்திர திசை 10 ஆண்டுகள் அப்படின்றது கடத்துறது அப்படின்றது ஒரு சாமானியமான விஷயமாக இருக்காது. ஸோ ஏன்னா இவர்கள் எடுக்கும் முடிவுகள் அப்படின்றது வந்து சரியானதாக இருக்கும் அப்படின்றது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா மனோ வலிமை அப்படின்றது வந்து அந்த இடத்துல குன்றிவிடும். சப்போஸ் இந்த 8 இடத்துல இருக்க சந்திரனையோ இல்லை 12 இடத்துல இருக்கிற சந்திரனை குரு பகவான் அல்லது சுபர்களுடைய சேர்க்கை
அப்படின்றது வந்து ஒரு நல்ல மனோதிடம் உள்ளவராக உருவாக்கும். ஸோ அப்பொழுது எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படின்றது வந்து சரியாக இருக்கும். ஏன்னா இந்த 12 8 இடங்களில் சந்திரன் இருக்கிறவங்கள ஜாதகப்படி ஜாதக ரீதியாக கொஞ்சம் வந்து கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஸோ அவர்களுக்கு வந்து சரியான கைடன்ஸ் பண்ணுற ஒரு நபர் அவர்களுக்கு பின்னால் இருந்து அவர்களை வந்து மோட்டிவேட் பண்ணணும். முக்கியமாக கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களும் மகர லக்னத்தில் பிறந்தவர்களும் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதாவது சந்திர திசை நடக்கும் பொழுது மிகவும் வந்து கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உங்களுடைய லக்னத்திற்கு தான் சந்திரன் வந்து, அதாவது கன்னி லக்னத்திற்கு வந்து 12 இடத்துல வந்து மறையிறதும், அதே மாதிரி மகர லக்னத்திற்கு பார்த்திங்கன்னா 8 இடத்தில் மறையிறதும் இருக்கும். ஸோ அவர்கள் தான் வந்து சிம்மராசி நேயர்களாக வந்து இருப்பீர்கள். ஸோ அதனால் இந்த 2 லக்னத்தில் பிறந்திருந்தீங்க, சந்திர திசை நடக்குது, எனக்கு இது எதுவுமே ஒரு சரியான முடிவுகள் இல்லை. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் கடந்த 2.5 காலங்களில் தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவர்களும் உண்டு, வாழ்க்கை துணையை வந்து இழந்தவர்களும் உண்டு. ஸோ இவர்களுக்கு பார்த்திங்கன்னா பண விரயங்கள் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கேட்பார் பேச்சை கேட்பது அப்படின்றது வந்து ரொம்பவுமே வந்து அதிகமாக இருக்கும். அவர்கள் பேச்சை கேட்டு ஒரு சரியான முடிவு எடுக்க இயலாத நிலை அப்படின்றது வந்து இருக்கிறது. பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்களும் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களும், அதாவது சிம்மராசி நேயர்களாக இருந்தால், கொஞ்சம் நீங்கள் வந்து உங்களுடைய சுற்றி இருக்கிறவர்களுடைய பேச்சை கண்டிப்பாக கேட்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு துரோகம் செய்கிறவர்கள், நண்பர்கள் அப்படின்ற பெயரில் உங்களுக்கு துரோகம் செய்கிறவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். ஸோ அதனால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் சிம்மராசி நேயர்கள். ஸோ மனோசஞ்சலம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் பௌர்ணமி நாட்களில் சந்திரனை வழிபடுறது நல்லது. சந்திர காயத்ரி மந்திரம் கூறி, அதாவது 101 முறை சந்திர காயத்ரி மந்திரம் கூறி பௌர்ணமியில் நிலாவை பார்த்து, அதாவது சந்திர பகவானை பார்த்து இரவு நேரங்களில் அவரை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மலை கோவில்களில், இப்போ திருப்பதி அல்லது திருவண்ணாமலை இந்த மாதிரி ஒரு கோவில்களுக்கு பௌர்ணமி அன்று போய் தெய்வத்தை வழிபாடு செய்வது உங்களது மனோ வலிமையை வந்து அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செவ்வாய் திசை ஒரு சிலருக்கு நடக்கும் பார்த்திங்கன்னா, செவ்வாய் திசை நடக்கிறவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு அடிக்கடி வந்து விபத்துகள் நடக்கிறது, தீ விபத்துகள் நடக்கிறது. ஸோ கடன் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுறது, இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் தான் இருக்கும். அதே மாதிரி முரட்டுத்தனங்கள், கோபங்கள் அதிகமாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள், அரசியல் சம்பந்தமான விஷயங்களில் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ அதாவது அரசாங்க ரீதியில் அரசியல்லையே ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா தேர்தல்களில் நின்று வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ செவ்வாய் திசை நடைபெறக்குள்ள அந்த செவ்வாய் வந்து வலுவாக சுபத்துவமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு திசை. ராகுவும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் 3 6 11 இடங்களில் அமைந்திருக்கக்குள்ள, ஸோ அமர்ந்திருக்கக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களையே வந்து தருவார். ஸோ அதனால் சிம்மராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் கோச்சார கிரகங்களுடைய பயணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 60% ஒரு நன்மையான பலன்களை வந்து எதிர்பார்க்கலாம். மற்ற விஷயங்களில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு வந்து சனி அதிசார பேச்சு பலன்கள், குரு பேச்சு பலன்கள், ராகு கேது பேச்சு பலன்கள் தனித்தனி பதிவுகளாக கொடுத்துருக்கேன். அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து நீங்கள் தனித்தனி பதிவுகளாக பார்த்து கொள்ளலாம். ஸோ முடிந்தவரை இந்த கண்டக சனி காலகட்டங்களில் சிம்மராசி நேயர்கள் மிகவும் கவனமாக இருக்கிறது அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லது.